அஞ்சு குக்கிங் வித் ராயல் விமல் என்னோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான பர்கர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பி ஆலு டிக்கி பர்கருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்க இருக்குங்க. நான் அதுக்கு ரெண்டு பர்கர் பன் எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. சரிங்களா, வேக வச்சு துருவி எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 minutes வந்து அவளை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பட்டர், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஆலு டெக்கிக்காக கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மாவும் கார்ன்ஃப்ளவர் சிப்ஸை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க. சரியா, அப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் தான் இருக்குது. எல்லாமே 1/2 teaspoon தான் எடுத்திருக்கேங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, மிளகுத்தூள், அப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர், எல்லாமே 1/2 teaspoon எடுத்திருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இதில் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சு துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்க அவளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடியாவல் சேர்த்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்குக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 teaspoon சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டோட்டோ மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை கோட் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 teaspoon உப்பு, ஒரு 1/2 teaspoon பெப்பர் பவுடர் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட்லெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்லங்க, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி இந்த கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிவிட்டு, இதை கார்ன் சிப்ஸ் சிப்ஸ் கிடைக்கும் இல்லைங்க, நம்ம பொறிக்காமல் இருப்போம்ல, ஸோ அந்த சிப்ஸில் தான் நான் இதை கோட் பண்ணுறேன். இதை நல்லா கோட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா ஆலுவையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஆலு டிக்கிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாங்க. அப்போ நமக்கு ஃப்ரை பண்ண டைம் சரியாக இருக்கும். நான் இப்போ எல்லா ஆலுவுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு 1 week வரைக்குமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாங்க. இப்போ வாங்க நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நம்ம இதில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக பட்டர் விட்டு நம்ம பர்கர் பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பர்கர் பன்னை இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இது மேல நான் பீட்சா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க இது மேல நம்ம प्रिபெயர் பண்ணி வச்சிருக்க ஆலு டிக்கிய வெச்சுக்கோங்க அது மேல சீஸ் வெச்சுக்கோங்க அது இன்னும் டேஸ்ட் பண்றதுக்காக வெங்காயம் தக்காளியை வெச்சுக்கோங்க நம்ம இப்போ இத க்ளோஸ் பண்ணிரலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கிறிஸ்பி ஆலு டிக்கி பர்கர் ரெடி ஆயிடுச்சு நம்ம இது வீட்ல எவ்வளவு ஈஸியா प्रिபெயர் பண்ணலாம்னு பாத்தீங்களா கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களோட फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு டைம் சொல்றேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்